முயற்சி பண்ணி பார்க்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லையேப்பா. சரி நான் ஃபோன் பண்ணி கேக்குறேமா. ஃபோன் அடிச்சிட்டே இருக்க எடுத்து பேச வேண்டியதானே. இந்த யாரா ஃபோன்ல? யாரு? உங்க மருமகள தான் இருக்கு. அப்புறம் என்னடா, எடுத்து பேசு. இந்தாங்க. இவையா நட்ராஜ் நம்பர்ல இருந்து கூப்பிடுறா? ஐயோ என்னடா நீ, யார் நம்பர்ல இருந்து வந்தா உனக்கு என்ன, எடுத்து பேச வேண்டியதானே. அவ சண்டை போட்டு போவா, நான் சமாதான படுத்துனமா? என்ன தேவ லூசாடா நீ, இப்ப அவ தான ஃபோன் பண்றா, அவளா தான சமாதானத்துக்கு வந்திருக்கா? ஏன் அது அவ நம்பர்ல இருந்து பண்ண வேண்டியதானே? ஐயோ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க மாரிஸ். அவ ஃபோன்ல ஒருவேளை சார்ஜ் கூட இல்லாம இருந்திருக்கோ. எடுத்து பேசினா பேச வேண்டியதானே. பேசுடா, ரொம்ப பண்ணாத. ஹலோ, நானா நட்ராஜ் பேசுறேங்க மாரி. சொல்லுங்க நட்ராஜ். என்னங்க இது? உன்னல மாரி, ஒரு சின்ன அப்ளிகேஷன், அதான் உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்க. என் ஃப்ரெண்டோட அண்ணன் உங்க ஸ்டேஷன்ல ஒரு சின்னதா ப்ராப்ளம்ல மாட்டிட்டாராம். ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ்ல அவன் கார் புடிச்சு வச்சிட்டாங்களா. ஆனா தப்பு அவர் மேலலாம் ஒண்ணு இல்ல. ஆனா ஸ்டேஷன்ல யாராவது தெரிஞ்சவங்கள கூட்டிட்டோம்னு சொல்றாங்களா, அப்பதான் வண்டியை ரிலீஸ் பண்ணுவாங்களா. ஓ அப்படியா? ஆமா. அது மறுபடியும் சொல்றேன், தப்பு அவர் மேல இல்ல. உங்களால முடிஞ்சா பாருங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, சும்மா உங்ககிட்ட கேட்டு பாக்கலாமேன்னா. அட என்ன நட்ராஜ், நீங்க தப்பு அவர் மேல இல்லன்னும் போது உதவி பண்றதுல எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஆமா, அவர் பேர் என்ன? அது உலகநாதன். ஓ உலகநாதன். சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவரை நேரா காலையில என்ன ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொல்லுங்க. நான் எல்லா டீடைல்ஸையும் விசாரிச்சுட்டு அவர் மேல தப்பு இல்லைங்கும் போது நான் கண்டிப்பா அவருக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் மாரி. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ். சரி நான் வச்சிட்டுமா? ஆ சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆ பரவாயில்ல. பாத்தீங்களா என்ன திமிருன்னு? ஏண்டா என்னாச்சு? நட்ரா ஸ்டேஷன் விஷயமா ஒரு உதவி கேட்டாரு, இவ பக்கத்துல தானே நின்னுட்டு இருப்பா, போனை வாங்கி பேசியிருக்கலாம்ல. எவ்வளவு திமிரா இருக்கா பாருங்க, அவளுக்கே அவ்வளவு வீம்பு இருக்கும் போது எனக்கு எவ்வளவு வீம்பு இருக்கும். நாளா போன் பண்ண மாட்டேன். இங்க பாரு மாரிஸ், அவ போன் பண்ணும்போதெல்லாம் நீ வந்து திமிரா கட் பண்ணி கட் பண்ணி விட்டல்ல, இப்ப அவ இப்படி கோவமா தான் இருப்பா. நீ தான் கொஞ்சம் கெஞ்சியாவது பேசணும், பேசு. நானெல்லாம் அவகிட்ட கெஞ்ச மாட்டேன், நான் அது கெஞ்சணும். என்னங்க இவ? டேய் மாரி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் நிறைய பல்ப் வாங்கி இருக்கேன்டா. அனுபவசாலி சொல்றாரு, கேட்டுக்கோ ஒழுங்கா. நீ கான்ஃபிடன்ட் இல்லாத ஆளுப்பா, அதனால தான் பல்ப் வாங்கி இருப்ப. அடப்பாவி. நான் என்ன அப்படியா? நான் பக்கா கான்ஃபிடன்ட். பாருங்க இவனே. அப்படியாப்பா, நானும் கான்ஃபிடன்ட்ட பார்க்க தான போறேன். ஆ பாருங்க. டேய் மாரிஸ், திரும்பவும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுங்க. என்ன சும்மா யோசிங்க யோசிங்கன்னு பயமுறுத்துறீங்க? ஏன் என்னால ஒரே மைண்டோட ஸ்டடியா இருக்க முடியாதா? முடியாதுடா, நீ இப்பவே அதுக்கு வாபஸ் வாங்கிட்டு போயே. ரொம்ப தம் கட்டிட்டு அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடாத. அப்படியா சொல்றீங்க? அப்போ பேசிட்டுமா? அட பாவி, இவ்வளவு நேரம் வீம்பா பேசிட்டு இப்ப ஒத்த வார்த்தையில விழுந்துட்டியடா. சூப்பர் கான்ஃபிடென்ட்ரா உனக்கு. ஏ ஈஸ்வரி, புள்ள ரொம்ப தான் வெக்கப்படுறான் பாரு. டேய் ஓவர் வெக்கம் உடம்புக்கு ஆகாது, போன் பண்ணி பேசு. என்னது? ஏ சகோதரனுக்கு வெக்கமா? என்னாச்சு? வேற ஒண்ணும் இல்லடி, உங்க அண்ணியை திட்டி அனுப்பினால இப்ப அவகிட்ட இவன் பேசணும். ஆனா நாங்க எல்லாம் இருக்கோமா, அதனால ஐயா வெக்கப்படுறாரு. ஓ அதுக்கு தான் வெக்கமா? நீங்க பேசுடா, நீங்க எல்லாம் கொஞ்சம் போங்க, நான் பேசிக்கிறேன். டேய் நாங்க இருந்துட்டு போறோம், பேசுடா. அதான் பேசுடா, ரொம்ப வெக்கப்படாத. சரி சரி சரி, நான் பேசுறேன், நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா you are trying to reach is currently switched off. டேய் என்னடா?
அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அச்சச்சோ. இது முதல் பல்பாடா? ஏங்க, நீங்க வேற ஏங்க அவன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், இதுக்கே மூஞ்ச தொங்க போட்டியே. நீதான் அவ கூட பேசாம இருக்கறாளா? ஏதோ ஸ்விட்ச் ஆஃப்னு தான வந்தது. ம். இப்போதான் நடராஜ் போன் பண்ணா. அவனுக்கு போன் போட்டு சூர்யா கிட்ட கொடுக்க சொல்லு. சொல்லுங்க மாரி. நடராஜ், நீங்க சொன்ன மேட்டர் நான் முடிச்சு கொடுத்துறேன். ம், அதான் சொல்லிட்டீங்களே. அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணோம். உதவிக்கு ஒரு பதில் உதவி. என்ன மாரி, புதுசா லஞ்சலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ நடராஜ், செத்தாலும் நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டேன் நடராஜ். ஐயோ, எனக்குலாம் அது நல்லா தெரியும் மாரி. சும்மா கிண்டல் தான் பண்ணேன். என்ன பண்ணும் சொல்லுங்க. உங்க தங்கச்சி தலையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டி போன் அவ கையில கொடுங்க, நான் அவகிட்ட பேசணும். என்ன மாதிரி சொல்றீங்க? சூர்யா தலையில கொட்டணும்னா அது நீங்க தான் கொட்டணும். ஏன்னா அவ உங்க வீட்டுல தானே இருக்கா? என்ன சொல்றீங்க? சூர்யா அங்கதானே கிளம்பி வந்ததா சொன்னாங்க? அவ எப்பவும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாலே. அம்மா, அவ அங்க இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சாமா? என்னடா சொல்ற? அவதான் இங்க வரவே இல்லையே. நடராஜ், அம்மா அவ இங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க. ஏங்க, அவ இங்க இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சுங்க. இன்னத்துக்கு அவங்க வந்திருக்கணுமே. அவ போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன மாதிரி சொல்றீங்க? அவ அப்பவே கிளம்பி போயிட்டாலே. இங்க வந்து அவ உங்களை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தா. நானும் அம்மாவும் தான் சண்டை போட்டு அவளை திட்டி அனுப்பிச்சோம். அவ கோச்சிட்டு கிளம்பி போயிட்டா. இன்னும் வீட்டுக்கு வரல? இல்ல நடராஜ், இன்னும் வரல. இருங்க, நான் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு உங்க லைனுக்கு நான் திரும்ப வரேன். ஏன்னா அவ ஃப்ரெண்ட் வீட்டு கூட போயிருக்கலாம் இல்லையா? சரிங்க. ஆ சரி, வச்சிடறேன். அம்மா, சூர்யாவ காணம்மா. ஏய் மாரி, என்னடா சொல்ற? இப்படி நின்னுட்டு இருக்கே, யாருக்காவது ஃபோன் பண்ணி கேள. ஃபோன் பண்ணுடா. ஃபோன் பண்றா. ஒரு நிமிஷம். ஷூ கடவுளே. ஏய், கொஞ்சம் சீக்கிரம் பாருடா. ஷாலினி, மேல சூர்யா பேக்ல போன் புக் டைரி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வரேன். ஹலோ, நான் சூர்யா ஹஸ்பண்ட் மாரிச்சாமி பேசுறேன். சூர்யா அங்க வந்தாங்களா? வரலையா? சரி, வச்சிருங்க. ஏய், என்னடா சொன்னாங்க? அங்க வந்தாலமா? வரலையா? அய்யோ, என்னடா? ஏய், வேற யாருக்காவது போன் பண்ணி பாருடா. சீக்கிரம் பண்ணுடா. சூர்யா ஹஸ்பண்ட் மாரிச்சாமி பேசுறேன். சூர்யா அங்க வந்தாங்களா? என்னங்க, பயமா இருக்குங்க. நீ பதட்டப்படாம இருமா. வரலையா? சரிங்க. என்னடா என்னடா என்ன சொன்னாங்க? அங்கே வரலையாம்மா. ஐயோ, ஷாலினி ஷாலினி, ஷோ கொஞ்சம் சீக்கிரம் வா. வாடி, கொஞ்சம் வாமா. என்னடி கடிச்சதா? சீக்கிரம் கொடு கொடு. ஷாலினி, உனக்கு அவ ஃப்ரெண்ட் யாராவது தெரியுமா? கௌரி அக்கான் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு போன் பண்ணி கேக்கவா? கொஞ்சம் சீக்கிரம் போன் பண்ணி கேளு ஷாலினி. சீக்கிரம் பண்ணு ஷாலினி. ஹலோ, நான் சூர்யோட ஹஸ்பண்ட் மாரிச்சாமி பேசுறேன். சூர்யா அங்க வந்தாங்களா? ஐயோ, ஏய் ஷாலினி, என்னடி? ஐயோ, ஹலோ அக்கா, ஷாலினி பேசுறேன்க்கா. அண்ணி வந்தாங்களா? இல்லையா? ஐயோ, அதுல ஒண்ணு இல்லக்கா.
திடீர்னு வெளியில போறேன்னு சொன்னாங்க. அதான் உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்களோன்னு. சரிக்கா வச்சிடுறேன். என்ன சொன்னாங்க வந்தாலாமா? அங்க வரலையம்மா, அவங்க பார்த்தே ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அம்மா சொல்றாங்க. ஐயோ அம்மாங்க வரலையா? சரிங்க. தெரியுமா கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானே யோசிச்சு பார்த்தம்மா, எனக்கு வேற யாரையும் தெரியலம்மா. தெரியலையே மாரி. என்னடா என்னடா மாரி என்ன கேள்வ? டேய் மாரி நீ அழாதடா, சூர்யாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா. சூர்யா பேச முதல்ல நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். இப்ப நான் அவ கூட பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா அவ கூட பேச முடியலையப்பா. அவ சொன்னதெல்லாம் உண்மையா இருமான்னு பயமா இருக்குப்பா. டேய் அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. முதல்ல இங்க இருந்து கிளம்பி ஆம்பளையா லட்சணமா போய் தேடி பாரு. போ டேய் இங்க பாரு, இங்க பாரு. நீ போய் நர்ராஜா பாத்து என்ன ஏது எப்ப கிளம்பி போனாங்கறத கொஞ்சம் தெளிவா கேட்டு பாரு. போ போய் பாரு. முதல்ல இங்கிருந்து கிளம்பு, எழுந்துரு. போ முதல்ல முகத்தை கழுவிட்டு கிளம்பு. போ எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துருப்பா. போ நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாம இருங்க, நான் போய் பாத்துட்டு வந்துறேன். சரியா? ஐயோ கடவுளே, ஐயோ இந்த பொண்ணு எங்க இருக்கானு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா சொல்ற? சூர்யாவை காணுமா? ஆமாமா, சூர்யா நம்ம கிட்ட கூச்சிட்டு போனால இன்னும் அவன் வீட்டு போய் சேரலையா? மாப்பிள்ள போன்ல இங்க இருக்காளான்னு கேக்குறாரு. என்னப்பா போடுப்பா. எனக்கு பயமா இருக்கே. மாப்பிள்ள என்னாச்சு? ஏதாவது போன் பண்ணல? தகவல் கிடைச்சதா? இல்ல அத்த, ஒரு தகவலுமே கிடைக்கல. என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு எங்கன்னு தெரியலையே. இங்க நின்னு அழுதுட்டு இருக்காதீங்க. உள்ள போய் பேசலாம். அங்க நின்னு ஏமா அழுகுற? முதல்ல உள்ள வா. நீங்க போக
உங்க போலீஸ் காரங்கட்ட சொல்லி என் பேத்திய கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. பாட்டி கொஞ்சம் கத்துறது நிறுத்துறீங்களா? இவருக்கு தெரியாது என்ன பண்ணுன்னு. நட்ராஜ், ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? வீட்டுல நான் அவளை திட்டுன, அதனால அவ அங்கிருந்து கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்டா. எப்ப வந்தா, எப்ப கிளம்புனா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. மாரி, அது வந்து இங்க வீட்டுக்கு வந்து என்னென்னமோ சொல்லி புலம்பிட்டு இருந்தா. அந்த சேட்டால என் புருஷனுக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோ அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருந்தா. எனக்கு தான் அதை கேட்க பிடிக்காம உன் புருஷன் வீட்டில் நடக்கிறதுலாம் இங்கே வந்து புலம்பிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அவள் கோச்சிட்டு போயிட்டா. அப்போ நான் அவட்ட எவ்வளவோ சொன்னேன், சூர்யா இரு நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு. ஆனால் எதையும் கேட்காம போயிட்டா. நான் என்ன பண்ணுறது? ஐயோ, என் பொண்ணு எங்க போய் எப்படி தவிச்சிட்டு இருக்காளோ தெரியலையே. மாப்பிள்ள, அவ ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு தனியா இருந்ததில்ல. கைக்குள்ளியே வளர்ந்தவ, அவளுக்கு உலகமே தெரியாது மாப்பிள்ள. வீட்டை விட்டு அவ ஒரு நாள் வெளியில போனது இல்ல மாப்பிள்ள. புரியுது அத்த, எனக்கும் நல்லா தெரியுது. ஆனா அவ செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, எங்க போனானே தெரியல. வீட்டுல இருக்கிறவங்களையும் யாரையுமே கான்டாக்டே பண்ணல. அங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. உங்ககிட்ட தைரியமா பேசுறேனே தவிர மனசால என்னால தைரியமா இருக்க முடியல அத்த. சூர்யாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. மரி, என்ன மாதிரி இது? பிளீஸ் அழாதீங்க. நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா அப்புறம் நாங்களாம் என்ன பண்றது சொல்லுங்க. நீங்களா சொல்லுங்களேன். பத்து தடவைக்கு மேல என்கிட்ட போன் போட்டு பேசினா. நான் ஒரு மடைய, அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு காலுக்காவது நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. சரி மாரி, இப்படி அழுதுட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம் அது மட்டும் சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணும். எப்படியாவது என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்கப்பா. மாப்பிள்ள, சூர்யாவுக்கு ஒண்ணு ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க போய் தைரியமா தேடுங்க, போங்க. ஆமா அத்தை, சூர்யா எங்கேயாவது பக்கத்துல தான் இருப்பா. நானும் நடராஜும் போய் தேடி பாக்குறோம். போயிட்டு வாங்கப்பா, நல்லா தேடி பாருங்க. போயிட்டு வாங்கப்பா. எனக்கு போன் பண்ண.